ஒரு தொப்பி போடுகிற உரிமை, மார்க்கத்தில் தொப்பி இல்லை, ஆனா கோட்ஸுக்குள்ள தொப்பி போடாம வரக்கூடாது என்று ஆங்கிலேய நீதிபதி லயர் தடுத்தார் என்பதற்காக இந்த உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று துருக்கி தொப்பி போராட்டம் நடத்தி தொப்பிக்காக போராடிய சமுதாயம் இன்றைக்கு பல உரிமைகளை இழந்து கொண்டிருக்கிறோம். புதன்கிழமை இரவோடு இரவாக நம்முடைய வாக்கு பலத்தை இழந்து முடித்து விட்டோம். எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன் தெரியுமா? நமக்கு மத்தியில் ஒரு மாயை இருக்குது. கரெக்டா நாளைக்கு எலெக்ஷன், இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியா வருவான், ஆயிரம் விளக்குடன் எழுந்து வந்தான் ஒரு பாட்டை போடுவாங்க, போட்டு அஷ்ரப் சார் பேசுற பேச்ச போடுவாங்க. எல்லா முஸ்லீம் கட்சியும் அஷ்ரப் சார் தான், தலைவர் அஷ்ரப், தலைவர் அஷ்ரப், தலைவர் அஷ்ரப் பேரை சொல்லுவாங்க. நாமளும் உடனே அடுத்த நாள் போய் கண்ணை துறக்காம கரெக்டா குத்திட்டு வந்துடும். நேத்து வரைக்கும் ஏசி இருப்பான், ஏசிட்டு அடுத்த நாள் குத்திட்டு வந்துடுவாங்க. புதன்கிழமை இரவு எத்தனை பேருக்கு தெரியும்? மாகாண சபைகள் திருத்த சட்டம் மூலம் ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? இன்றைக்கு அராக்கான் மக்களுக்கு இந்த நிலை ஏற்படுவதற்கு காரணம், அந்த மக்களுக்காக குரல் கொடுப்பதற்கு பாராளுமன்றத்தில் ஒருவர் இல்லை, ஒரு நாதி இல்லைங்க, அந்த மக்களுக்காக ஒருத்தம் கிடையாது. ஆனா நம்ம நாட்டு பாராளுமன்றத்தில் 21 பேர் இருக்கிறார்கள். மாகாண சபைகளில் கிழக்கு மாகாணம் முஸ்லிம் முதலமைச்சரை கொண்ட மாகாணம், பல உள்ளூராட்சி மன்றங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. இப்படி இருக்கிற நேரத்தில் மாகாண சபைகளுக்கான திருத்த சட்ட மூலத்தை ரணில் மைத்திரி கூட்டாட்சி புதன்கிழமை கொண்டு வருகிறார்கள். செவ்வாய்க்கிழமை சிரேஷ்ட பத்திரிகையாளர் என்ன மமீன் அவர்கள் ஒரு அறிவிப்பை விடுக்கிறார், முஸ்லீம்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட போகிறது, நம்முடைய உரிமைகளை பறிக்க ரெடியாகி விட்டார்கள், முஸ்லீம் அமைச்சர்கள் விட்டுக் கொடுத்து விடாதீர்கள், இதற்காக குரல் கொடுங்கள் என்றார். இந்த தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தது யார் தெரியுமா? லக்ஷ்மண் கிரியல்ல அல்ல, அல்லது வேற ஒரு சிங்கள அமைச்சர் அல்ல, ஒரு தமிழ் எம்பி அல்ல, நம்ம ஃபைசர் முஸ்தபா ஹாஜியார் தான். அவர் தான் கொண்டு வர்றார், அவர் தான் அதுக்கு பொறுப்பான அமைச்சர். கொண்டு வருகிறார் மாகாண சபைகள் திருத்த சட்டம் மூலம். செவ்வாய்க்கிழமை இரவு அகில இந்திய ஜம்மியத் உலமா தலைமையில் ஒரு மீட்டிங் நடைபெற்றது. எந்த பத்திரிகையிலேயாவது இந்த செய்தியை படிச்சீங்களா? எந்த ஊடகத்திலேயாவது பார்த்தீங்களா? ஜம்மியத் உலமாவுடைய ஹெட் ஆபீஸ்ல 21 முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூடி ஒரு கூட்டம் நடைபெற்றது. இந்த தீர்மானத்துக்கு எதிராக நடத்துகிறோம் என்று நடத்தினார்கள். நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கணும்? எல்லாரும் சேர்ந்து இந்த பிரேரணையை எதிர்க்கிறோம் என்று முடிவு எடுத்திருக்க வேண்டும். ஆனா அந்த முடிவை எடுக்கல. என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, புதன்கிழமை காலையில திடீர்னு பாராளுமன்றத்தில் அமளி துமளி. நீங்கள் வீடியோக்களில் பார்த்திருப்பீர்கள், அட்டி தட்டி மஹிந்த ராஜபக்சேனுடைய ஏகாபத்த விபக்ச ஒருங்கிணைந்த எதிர்கட்சி பாராளுமன்றத்திற்கு நடுவிலே வந்து அமர்ந்து விடுகிறார்கள். பாராளுமன்றத்தை நடத்த விட மாட்டோம், இங்கு சட்டமாதிபர் வர வேண்டும் என்கிறார்கள். 12 மணிக்கு மேலாக சட்டமாதிபரை அழைக்கிறோம் என்று பிரதமர் சொல்லுகிறார். ஏன் சொல்றாங்க தெரியுமா? இந்த ஒருங்கிணைந்த எதிர்கட்சி ஏன் சண்டை பிடிச்சாங்க தெரியுமா? தீர்மானம் மாகாண சபைகள் தேர்தல் திருத்த சட்டம் மூலத்தை காலையில கொண்டு வந்து வந்துட்டு நைட்டுக்கு ஓட் போடுங்கிறான். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 27 பக்கம் இருக்குது, நாங்க அதை படிக்கணும். காமினி லொக்குகே பேசுகிறார், எம்பி காமினி லொக்குகே என்ன சொன்னார்? அந்த தேர்தல்கள் திருத்த சட்டம் மூல பாராளுமன்ற உபகுழுவின் தலைவர் நான், இதுல என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது, எனக்கிட்டே காத்தலங்கிறார். சிங்கள அமைச்சர்களுக்கே, சிங்கள எம்பிகளுக்கே காத்தல. கொண்டு வந்து கொடுத்தா நம்ம முஸ்லிம் பாராளுமன்ற தியாகிகள் இருக்கிறாங்களே, இந்த தியாகிகள் அப்பதான் ஓடோடி போய் பிரதமரை சந்திக்கிறார்களாம். ஜனாதிபதிக்கு கால் பண்ணுகிறார். ஜனாதிபதி திரும்ப திரும்ப அமெரிக்காவில் இருந்து ரிஷாடுக்கும் ஹக்கீமுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் போன் போட்டு கொண்டே இருந்தார். என் கொஞ்சிருதுக்கா எதுக்கா, எப்படியாவது கையெழுத்து போட்டுருங்க. அவர் அங்கிருந்து போன் பண்றாரு. இங்க இருந்துகிட்டு இவங்க அப்பதான் போய் முஸ்லீம்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட போகிறது, நிறுத்துங்க. நான் கேட்கிறேன், இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது ஃபைசர் முஸ்தபா. ஃபைசர் முஸ்தபாவுக்கு தெரியாத மாகாண சபைகள் திருத்த சட்ட மூலத்தில் முஸ்லீம்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட போகிறது என்பது தெரியும். மற்ற அமைச்சர்களுக்கு தெரியாதா? தெரியும். நமக்கிட்ட என்ன காட்டணும் தெரியுமா? தெரியாம நடந்துட்டு அறியாம கையெழுத்து போட்டுட்டோம்.
நாங்க கையெழுத்தே போடல, கையை கொண்டு போய் போட்டாலும் சொன்னாலும் சொல்லுவாங்க. இப்ப அப்ப அது எப்ப இந்த பிரேரணை நிறைவேற்றப்படுது தெரியுமா? 6 மணிக்கு ஓட்டிங் அறிவிச்சாங்க, 6 o'clock பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு என்று அறிவித்தார்கள். ஆனா 8:30 மணிக்கு தான் வாக்கெடுப்பு ஆரம்பித்தது. ஏன் தாமதம் தெரியுமா? நம்ம முஸ்லீம் அமைச்சர்கள் ஒன்று முரண்டு பிடிச்சதுக்காக இல்ல. சில பேர் இப்ப எழுதுறாங்க, முஸ்லீம் அமைச்சர்கள் கையெழுத்து போட மாட்டேன் என்றார்களாம், அதனாலதான் தாமதமாக. பாவிகளா, இது வந்து முழு பூசணிக்கா இல்ல, அதை விட பெருசா ஏதாவது இருந்தா அதை சோத்துல மறைக்கிற பொய். இது ஏகாபத்த விபக்ஷ ஒருங்கிணைந்த எதிர்கட்சி முடியாது என்று சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு பாராளுமன்றத்திற்கு வராத பல எம்பிக்களை ஹெலிகாப்டர் அனுப்பி புதன்கிழமை இரவு வரவழைத்தார்கள். வீரகேசரி பத்திரிகை எடுத்து பாருங்க, பச்சையா எழுதி வச்சிருக்கலாம், ஹெலிகாப்டர் அனுப்பி வாடான்னு கூப்பிடுறான், இரவோட இரவா தீர்மானத்தை கொண்டு வரணுங்கிறான். அப்பயாவது சுதாகரிக்க வேணாமா? ஏதோ சூழ்ச்சி செய்கிறார்கள் என்று 150 வாக்குகள் எடுத்தால் தீர்மானம் வெற்றி பெறும் என்பது பாராளுமன்றத்தினுடைய நியதியாக இருந்தது. 2/3 எடுக்கணும். ஆனா இந்த தீர்மானம் 159 வாக்குகளால் வெற்றி பெற்றது. 150 வாக்கு எடுத்தா ஜெயிக்கலாம், 159 கிடைச்சிருக்குது. ஒரு 9 பேர் கையெழுத்து போடாம இருந்திருந்தாலே தீர்மானம் பாராளுமன்றத்தில் தோற்று நிற்கும். முஸ்லீம்களுக்கு எந்த அநீதியும் இழைக்கப்பட்டிருக்காது. இந்த 9 பேரும் அமைச்சர் ரிஷாருடைய கட்சியை சேர்ந்த 5 பேரும் அமைச்சர் ஹக்கீமுடைய கட்சியை சேர்ந்த 7 பேரும் கையெழுத்து போடாமல் 12 பேர் புறக்கணித்திருந்தாலே இந்த தீர்மானம் வந்திருக்காது. சரி, அப்படி இதுல என்ன இருக்குன்னு கேட்கிறீங்கல்ல, மாகாண சபைகள் திருத்த சட்டம் மூலத்தில் என்ன அப்படி நடந்துருச்சு? என்ன நடந்துச்சுன்னா, இதற்கு பிறகு இலங்கை வரலாற்றில் ஒரு முஸ்லீம் முதலமைச்சர் எந்த ஒரு மாகாணத்துக்கும் வர முடியாது, கிழக்குக்கும் வர முடியாது, வடக்குக்கும் வர முடியாது, எதுக்கும் வர முடியாது. ஒண்ணு, இதை புரியறதுக்காக இந்த திருத்த சட்ட மூலத்தை உள்ளூராட்சியிலையும் மாகாண சபையிலையும் என்ன நடந்துச்சுன்றதை புரியறதுக்காக நீங்க அடுத்து வர இருக்கிற பாராளுமன்றத்தினுடைய திருத்தத்தை பார்த்தா புரிஞ்சிடும். பாராளுமன்றத்தில் என்ன நடக்க போகுது தெரியுமா? நம்ம நாட்டில் இருக்கிற விகிதாசார பிரதிநிதித்துவ தேர்தல் முறை. ஆனா இப்ப கொண்டு வரது எதுன்னு கேட்டா தொகுதி வாரி தேர்தல் முறை. ஜேஆர் காலத்தில் இதுதான் இருந்துச்சு, தொகுதி வாரி. இந்த தொகுதி வாரி தேர்தல் முறை தான் இனப்பிரச்சனைக்கு காரணம் என்று சொல்லி விகிதாசார தேர்தல் முறையை கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு அவ்வளவு அநீதி இழைக்கப்படுவதற்கு காரணமே தொகுதி வாரி தேர்தல் முறை. இந்தியாவில் இருக்கிற பழம்பெரும் கட்சிகள் எல்லாம் இந்த தேர்தல் முறையை மாத்தி இலங்கையில் இருக்கிற மாதிரி விகிதாசார தேர்தல் முறையை கொண்டு வாங்கிறான். ஆனா இவன் இருக்கிற விகிதாசார முறையை மாத்தி திரும்ப பின்வாசல் வழியா நாங்க தொகுதி வாரின்னு போய்கிட்டு இருக்கிறான். இந்த தொகுதி வாரி தேர்தல் முறை வந்தால் முதல் நஷ்டம் யாருக்கு தெரியுமா? நமக்குங்கிறது ரெண்டாவது. முதல் நஷ்டம் இப்ப இருக்கிற பார்லிமெண்ட் மெம்பர்ஸுக்கு, தங்கட தலையில மண்ணாள்ளி போடுறது கூட தெரியாம இருக்கிறாங்கடா பாருங்களேன், எப்படி வரும்? எந்த தொகுதிகளில் முஸ்லீம் பெரும்பான்மை இருக்கிறதோ அந்த தொகுதிகளில் மட்டும் பார்லிமெண்ட்டுக்கு ஒருத்தர் போக முடியும். இலங்கையில இப்ப 21 MP இருக்கிறாங்க முஸ்லீம் எம்பிக்கள். புதிய தேர்தல் முறை பாராளுமன்றத்திற்கும் வந்து விட்டால் பார்லிமெண்ட்டுக்கு எத்தனை பேர் போக முடியும் தெரியுமா? 5 பேர் போக முடியும், 21-5 குறையும். மெதக்குழம்பு மத்திய கொழும்பில் ஒருவர் போக முடியும், யாராவது ஒரு முஸ்லீம் போகலாம். அதே மாதிரி பொத்துவில் சம்மாந்துரை மாதிரி மொத்தம் கிழக்குல 4 தொகுதிகள், கொழும்புல ஒரே ஒரு தொகுதி. இந்த 5 தொகுதியில இருந்து 5 முஸ்லீம் போக முடியும். கொஞ்சம் ட்ரை பண்ணினா பேருவலையில இருந்து ஒருவர் போக முடியும், ஹரிஸ் பத்துவல இருந்து ஒருவர் போக முடியும். 7 பேர் மட்டும்தான் பாராளுமன்றம் போக முடியும். வேணும்னா கால கையில கும்பிடு போட்டு இவங்களுக்கு கும்பிடு போட சொல்லவா வேணும்? கும்பிட்டு காலில் விழுந்து கையில விழுந்து கெஞ்சி கூத்தாடி ஒரு 2 நேஷனலிஸ்ட் MP எடுக்கலாம். அப்ப ஒரு 9 இன்னும் மிஞ்சி போனா இந்த சிங்கள மக்கள்கிட்ட போய் கும்பிட்டு அணைய தெய்யனே என்று சொல்லி அவங்களூடாக ஒருத்தர் பார்லிமெண்ட் போக முடியும். எப்படி நீங்க தலைகீழா நின்றாலும் இந்த தேர்தல் முறையால 10 பேர் மிஞ்சி மிஞ்சி போனா போக முடியும். 21 பேர் இருக்கிற முஸ்லீம் பிரதிநிதித்துவம் 10 பாராளுமன்றத்தில் குறையும். இதையே நீங்க மாகாண சபைக்கு அப்பீல் பண்ணி பாருங்க, மாகாண சபையினுடைய முஸ்லீம் பிரதிநிதித்துவம் குறையும், உள்ளூராட்சி சபையினுடைய முஸ்லீம் பிரதிநிதித்துவம் குறையும். குறையிறதுனால என்ன அப்படித்தானே கேட்கிறீங்க? குறையினால என்ன நஷ்டம் கேட்கிறோமா? ஒரு தீர்மானத்தை மாடருக்காக இந்த ஒரு தீர்மானம் கொண்டு வந்தான்னு வைங்க, அதை எதிர்த்து பேச அங்கு நாம் இல்லை, லேசா பாஸ் பண்ணிடுவான். பள்ளிகள் கட்டாத லேசா பாஸ் பண்ணிடுவான். சரி, யதார்த்தமான ஒரு கேள்வி உங்களுக்கு எழும்,
சரி இவங்க இருந்துதான் என்ன செஞ்சாங்க, அப்படி ஒரு கேள்வி வரும்ல, இருந்து என்ன செஞ்சாங்கிறது நல்ல கேள்வி. ஆனா இவங்க இருந்து ஒண்ணும் செய்யல, ஏசிய சமீடு இருந்து செஞ்சாரா இல்லையா, அதுக்கு முன் அஸ்ரப் இருந்து செஞ்சாரா இல்லையா, அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் செஞ்சாங்களா இல்லையா, அது மாதிரி இவங்களுக்கு பிறகு வர்றவனாவது ஏதாவது செய்யலாமா இல்லையா, இவனை வச்சு பார்க்காதிய, இவங்களுக்கு பின்னாடி வர்றவங்க செய்வாங்களா இல்லையான்னு பாருங்க, ஒரு பயமாவது இருக்குமா இல்லையா, ஒரு 21 பேர் இருக்கிறாங்க, அத கூட இல்லாமலாக்கி இப்ப பாராளுமன்றத்துக்கும் அடுத்து வருகிறது. இன்னைக்கு சொல்லி இருக்கிறார் மூக்க தலைவர், பாராளுமன்றத்தில் வர இருக்கிற பிரேரணையை நாம் அத்தனை பேரும் மிக அழகாக கொண்டு வந்து முடித்து விட வேண்டும், முஸ்லிம்களுடைய தலையிலே அம்பியை வைத்து அரைத்து விட வேண்டும். மனசாட்சியோடு சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ்வை பயப்படுங்கள், சமுதாய எண்ணத்தோடு யோசியுங்கள். இன்றைக்கு இலங்கை முஸ்லிம்களுக்கு ஒரு அழுத்தமையோடு நிறுத்திக் கொள்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் பெயரளவுலையாவது நீங்க 21 பேர் இருக்கிறீங்கன்னு ஒரு பயம் இருக்குது, பேருக்காவது இருக்கிறீங்கள, ஒன்னும் செய்யலதான் சும்மா இருக்கிறீங்கள, அப்ப ஏதாவது செஞ்சீங்கன்னா இவ்வளவு பயப்படுவோம், செய்யாம இருந்தே பயப்படுறாங்க, செஞ்சா இந்த 21 பத்தாக குறைந்தால் நமக்கு என்ன லாபம், மாகாண சபையில இது புற குறைஞ்சிருச்சு, அதுவும் குறிப்பாக வடக்கு மாகாண சபையில் இந்த பிரேரணை தோல்வி விட்டது, கிழக்கு மாகாண சபையில் அசால்ட்டா பாஸ் பண்ணிட்டாங்க, மாகாண சபை யார கண்ட்ரோல், முஸ்லிம் காங்கிரஸ் கண்ட்ரோல், சிந்தித்து பாருங்கள், வட மாகாண சபை முதல்வர் ஐயா விக்னேஸ்வரன் அவர்கள் நீதிமன்ற நீதியரசராக இருந்தவர், அவருக்கு நீ சட்டம் சொல்லி கொடுக்க போறியா, நமக்கு தெரியும் அவர் நாட்டு சட்டத்தை கரைத்து குடித்த ஒருவர், உயர் நீதிமன்ற நீதியரசர், அவர் சொல்லுகிறார் இந்த தீர்மானத்தால் சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுவார்கள், வடக்கு மாகாண சபை இதை ஒப்புக்கொள்ளாது என்று வட மாகாண சபை புறக்கணித்தது, நாங்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டோம், கிழக்கிலும் இது தோல்வி உறும் என்று நினைத்து, ஆனால் 17 மேலதிக வாக்குகளால் கிழக்கிலே வெற்றி பெற்றது. அழகான ஒரு கேள்வி ஐயா விக்னேஸ்வரன் கேட்டாங்க, கிழக்கிலே தோற்று ஜெயித்தது வடக்கிலே தோற்றுவிட்டதே என்ன காரணம் என்று கேட்டார்கள் பத்திரிகையாளர்கள், நெத்தில அடிச்ச மாதிரி ஒரு பதிலை ஐயா விக்னேஸ்வரன் அவர்கள் சொன்னார்கள், என்ன பதில் தெரியுமா, எங்களுக்கு இந்த கதிரையை சூடாக்க வேண்டும் என்ற தேவை இல்லை, எங்களுக்கு பதவி ஆசை இல்லை, எங்க சமூகத்துக்கு விடுவு வேணும், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து இதுவரைக்கும் எதிர்கட்சியாகவே இருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஆனால் இலங்கை வரலாற்றில் முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் அத்தனை பேரும் ஆளுங்கட்சியில் தான் இருக்கிறார்கள், இன்றைக்கும் ஒருத்தன் எதிர்கட்சியில் இல்லை, எல்லாம் ஆளுங்கட்சி தான், ஏன் போட்டி, இப்ப யாரு கூஜா தூக்குறது, நீயா நானா, ஜம்மியத்துல் உலமாவில் கூட்டம் போட்டீர்கள், நீங்கள் தீர்மானம் என்ன எடுத்திருக்க வேண்டும், நாளைய பிரேரணையை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று முடிவெடுத்திருக்க வேண்டும், புறக்கணித்திருக்க வேண்டும், யோசிச்சு பாருங்க, இவ்வளவு அநியாயம், அவ்வளவு பேர் ஏகாபத்த விபக்ஷ எதிரணி ஒருங்கிணைந்த எதிரணியில 34 பேர் இந்த பிரேரணைக்கு எதிராக கையெழுத்திட்டு இருக்கிறார்கள், ஒரே ஒரு காரணம், பிரேரணையை எங்கிட்ட நீங்க காட்டலங்கிறதா அவன் காரணம், காட்டாத்துக்கே 34 பேர் கையெழுத்து போடல, இவங்கிட்ட பிரேரணையும் காட்டல, என்ன இருக்குன்னு தெரியாது, கையெழுத்த போடுறான்னதோட இதோ செய்கிறேன் போய் செஞ்சுட்டு வந்துட்டாங்க, நீங்கள் உங்களுக்கு மட்டுமில்லை துரோகம் இழைத்தீர்கள், முழு சமுதாயத்திற்கும் வரலாற்று துரோகத்தை இழைத்தீர்கள், இல்லாட்டி எதுக்கு உங்களுக்கு நியூயார்க்ல இருந்து ஜனாதிபதி போன் பண்றாரு, அவ்வளவு அக்கறையா சமுதாயத்து மேல, எப்படியாவது கையெழுத்த போட்டுருங்க, ஆனா இப்ப ஒரு கதையை கொண்டு போறாங்க, நாங்கள் பிரதமர்கிட்ட பேசிட்டோம், எல்லை நிர்ணயம் செய்யும் போது எங்க கிட்ட கேட்டுத்தான் செய்யணும், இதுக்கு எல்லை நிர்ணயம் இருக்கு, அதை செய்யக்கல இவங்கள்ட்ட கேட்டுதான் செய்யணுமா, உங்ககிட்ட கேட்டுத்தான் செய்யணும்ங்கிறீங்கள, அந்த எல்லை நிர்ணயமும் பாராளுமன்றத்திலே 3/2 பெரும்பான்மையை பெற வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா, பிரதமர் வாக்களிச்சுட்டாராம், எல்லாம் சரியா செஞ்சு தருவோம் அப்படின்னு சொல்லி, பிரதமர் வாக்களித்து வேலை இல்லை, பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையை அதுவும் பெற வேண்டும், வந்த நேரத்திலே விட்டுட்டு வர்றதுக்கு வக்கில்ல, இவங்க புதுசா ஒரு தீர்மானம் கொண்டு வந்து முஸ்லீம் உரிமைகளை பாதுகாத்து விடுவார்களாம், சிந்தித்து பாருங்கள், நாங்கள் எந்த கட்சியையும் சேர்ந்தவர்கள் அல்ல, தௌஹீத் ஜமாத் தேர்தலில் போட்டியிடும் அமைப்பும் அல்ல, தேர்தலில் வாக்கு சேகரிக்கும் அமைப்பும் அல்ல, ஆனால் நீங்கள் நினைத்து விடக் கூடாது இவர்கள் மிம்பரில் இன்னல் அல்ஹம்துலில்லாஹ்வோடு நிறுத்திக் கொள்வார்கள் என்று, இந்த நாட்டுக்கு இவ்வளவு ஒரு துருக்கி தொப்பிக்காக போராடிய சமுதாயத்தை கொண்ட நாம் இன்றைக்கு முழு உரிமையையும் பல உள்ளூராட்சியில் விடுத்து விட்டீர்கள்,
மாநகரசபையில் விட்டுக் கொடுத்து விட்டீர்கள். நாளை நினைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பாராளுமன்றத்திலும் இவர்கள் இதே போன்று நம்முடைய உரிமையை இழந்து விட்டு வந்து சொல்லுவார்கள். என்ன செய்ய, எங்களால ஒன்னும் செய்ய முடியல. அப்படிமா ஒன்னும் செய்ய முடியல, நாங்க நீங்க என்ன செய்றீங்க? அதையாவது சொல்லுங்க. நன்றாக நினைவில் தோற்று நலவு செய்தால் பாராட்டுவோம். மியான்மருக்காக முஸ்லிம் காங்கிரஸ் தீர்மானம் கொண்டு வந்தது இதே மேடையில் இதே இடத்தில் பாராட்டினேன். இலங்கை முஸ்லிம்களுக்கு துரோகம் இழைத்தீர்கள், இரவோடு இரவாக துரோகம் இழைத்தீர்கள். இதே மேடையில் இதே இடத்தில் கண்டிக்கிறோம். எங்களுக்கு எந்த கட்சி சாயமும் இல்லை, எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை. நாங்க சீட்டுக்கு போகவும் இல்லை, எலெக்ஷன் கேட்கவும் இல்லை, அதை செய்யற அமைப்பும் இல்லை. எங்க வேலை ரத்த தானம் செய்வோமா, ஏகத்துவ பிரச்சாரம் பண்ணுவோமா, பொதுக்கூட்டத்தில் மார்க்கத்தை சொல்லுவோமா, குர்ஆன படியும் போமா, ஹதீஸ படியும் போமா? இதுதான் எங்கள் வேலை. இதோடு சேர்த்து ஒரு முக்கியமான வேலை, முஸ்லிம்களின் உரிமைகள் பாதிக்கப்படும் என்றால் அந்த பாதிப்பை உண்டாக்குகிற துரோகிகளை இனம் காட்டுகிற வேலை. இப்ப அத்தனை பேரும் சேர்ந்து ஊத்தி மூடிட்டீங்க. இதற்கு பிறகு இந்த தீர்மானம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றால் பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பெற்றால் தான் ரத்து செய்யப்படும். நமக்கா போடுவான்னு நினைக்கிறீங்களா? எங்கடா நம்ம உரிமை இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு மைத்திரி மேடையேற முடிந்தது. நம்ம உரிமை, இந்த வாக்குரிமை இருந்ததால் தான் மஹிந்த ராஜபக்ச வீட்டுக்கு செல்ல முடிந்தது. இந்த வாக்குரிமை இருந்த காரணத்தினால்தான் இந்த மாற்றங்கள் எல்லாம் நடந்தது. இருந்த ஒன்னையும் போட்டு நாசமாக்கி அடுத்து இன்னொன்று வர இருக்கிறது. பாராளுமன்றத்துக்கு மட்டுமில்ல, 20வது சீர்திருத்தம் மட்டுமில்ல, முழு அரசியல் யாப்பையும் மாற்றுகிறார்கள். புதிய அரசியல் யாப்பு வருகிறது. பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை என்று எழுத்தில் வரும் என்கிறார்கள். அப்பையும் என்ன செய்வாங்க, இப்ப இல்ல, இப்ப எல்லா மதத்துக்கும் ஒரே அந்தஸ்து தான். யார் நினைச்சிட கூடாது இது பௌத்த நாடு என்று. எல்லாருக்கும் பொதுவான நாடுதான், கான்ஸ்டிடியூஷன் அதுதான் சொல்லுது. ஆனா அடுத்து வரப்போகுது இந்த வார்த்தை குறிப்பிட்டு இப்படி வர்ற நேரத்தில் அசால்ட்டா என்ன செய்வாங்க தெரியுமா, அவங்கள நாடு நாம என்ன செய்ய அப்படின்னு கையெழுத்த போட்டு வருவான். வில்பத்து பாதிக்கப்பட்டால் வில்பத்து முஸ்லீம்களுக்காக குரல் கொடுப்போம், வடக்கு முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டால் வடக்கு முஸ்லீம்களுக்காக குரல் கொடுப்போம், மியான்மரில் பாதிப்பு என்றால் ரோட்டில் இறங்கி போராடுவோம், அன்றைக்கு பாலஸ்தீனத்தில் தாக்குதல் என்றால் ரோட்டில் இறங்கி போராடினோம், நாங்கள் ஏசி ரூமுக்குள் எக்ஸ்ட்ரா ஃபேன் போட்டு அமர்ந்து கொண்டு லெட்டர் பேட் இயக்கம் நடத்தி அறிக்கை விடுகிற அமைப்பல்ல. ரோட்ல இறங்கி போராடுவோம், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அஞ்சுகிறோம். இது முஸ்லீம் அமைச்சர்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் முஸ்லீம்களுக்கு இந்த மாகாண சபை திருத்த சட்ட மூலத்தில் செய்த அநியாயத்தை இலங்கை முஸ்லீம்களுக்கு மத்தியில் பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் சேர்த்து விட்டு பாராளுமன்றத்தில் வர இருக்கிற தீர்மானத்திற்கு எதிராகவும் களமிறங்கி மேடை போட்டு பேச இருக்கிறோம். அல்லாஹ் நாடினால் எங்களால் அந்த தீர்மானத்தை எந்த அளவுக்கு தடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தடுக்க முயற்சி செய்வோம். இதுதான் எங்களுடைய பணி. மீண்டும் மீண்டும் முஸ்லிம்களுக்கு துரோகம் இழைக்காதீர்கள். மீண்டும் ஒரு மியான்மரை இலங்கையில் உண்டாக்கி விடாதீர்கள். உங்களால் முடியவில்லை என்றால் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். முடியுமானவர்கள் வந்து அந்த இடத்திலிருந்து இந்த மக்களுக்காக போராடுவார்கள். சில பேர் பார்லிமெண்ட்டுக்கு போறதுக்கு வரைக்கும் போற வரைக்கும் பள்ளி உடைக்கிறார்கள், முஸ்லிம்களை கொல்லுகிறார்கள், முஸ்லிம் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் இப்படி வாங்க. பார்லிமெண்ட்டுக்கு போனா ரணில கண்டா ஹலோ, மைத்திரிய கண்டா ஹலோ, அவளை கண்டா ஹலோ, இவளை கண்டா ஹலோ. சிந்தித்து பாருங்கள், அவளுக்கு ஹலோ போடுறதுக்கு உங்களை அனுப்பல, இந்த சமுதாயத்தின் உரிமையை பாதுகாக்க அனுப்பினோம். இன்றைக்கு ரக்கேனில் நடைபெற்றது, நாளை இங்கு நடந்தால் உள்ளூராட்சி சபையில் நமக்கு பேசுவதற்கு நாதி இல்லை, மாகாண சபையில் பேசுவதற்கு நாதி இல்லை, பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு நாதி இல்லை. இருந்தாலும் பேச மாட்டார்கள். இதுதான் நடக்கும். ஆகவே விழிப்போடு இருங்கள், விழிப்போடு இருந்து கொள்ளுங்கள். தேர்தல் வருகிற நேரத்தில் நாம் எதை செய்கிறோம் என்று பார்த்து செயல்படுங்கள். பத்திரிகைகளை படியுங்கள். இன்றைக்கு கூட முழுப்பக்க செய்தியாக நடந்தது என்ன என்பது மிக தெளிவாக வந்திருக்கிறது. பாராளுமன்ற விவாதங்கள் இன்றைக்கும் நீங்கள் யூடியூபிலே பார்க்க முடியும், பாராளுமன்ற ஆப்பிலே பார்க்க முடியும். எடுத்து பாருங்க, நம்ம அமைச்சர்கள் இரவு 8 மணிக்கு செய்த துரோகம் உங்களுக்கு தெரியும். நைட்டு 8 மணிக்கு முடியாது, நாளைக்கு பார்த்துக்க முடி வர வேண்டியதானே. 8 மணி வரைக்கும் நின்று கையெழுத்த போட்டு கொடுத்துட்டு வந்து என்ன செய்ய, ஹக்கீம் செஞ்சிட்டாரு, என்ன செய்ய ரிஷாத் செஞ்சிட்டாரு, 21 பேரும் 21 பேர் பேரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப யாரு தான் யா செஞ்சா இத? ஆகவே அன்பின் சகோதரர்களே, இந்த மியான்மர் முஸ்லிம்களுக்காகவும் அவர்கள் படுகிற கஷ்டங்களுக்காகவும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இலங்கையிலே இது போன்ற நிலைகள் வராமல் இருக்க
நம்முடைய கரத்தை நாமே பலப்படுத்த வேண்டும், நம்முடைய உரிமைகளை நாம் பாதுகாக்க வேண்டும். துருக்கி தொப்பிக்கான போராட்டம் போன்று இந்த உரிமைகளை போராடி போராடி பாதுகாக்க வேண்டிய நிலை இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் போராடி போராடி பெற்றுத்தந்தார்கள். இன்றைக்கு இருக்கிறவர்கள் போராடாமலே விட்டுக் கொடுக்கிறார்கள். நாம் தான் போராடி போராடி தக்க வைக்க வேண்டும்.